இன்னைக்கு நம்ம தை அமாவாசைக்கு தான் என்னென்ன செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம். முதல்ல பாயசத்தில் இருந்து ஆரம்பிக்கலாம். பாயசத்துக்கு வந்து தண்ணி வச்சு ஜவ்வரிசி போட்டு ஜவ்வரிசி வெந்து போச்சு. இப்போது இந்த ஸ்டேஜுக்கு சேமியை சேர்த்துக்கலாம். நல்லா நெய்யில் கொஞ்சம் வறுத்து சேமியா வச்சுருந்தேன், அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சேமியா வேகிற வரலாம், வெயிட் பண்ணலாம். சேமியா ஒரு பக்கம் வெந்துக்கிட்டே இருக்கட்டும். இப்போ நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் தாளிச்சிடலாம். நான் பருப்பு ஏற்கனவே பருப்போட ரெண்டு தக்காளி கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது சாம்பார் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது சாம்பார் தாளிச்சிடலாம். சாம்பாருக்கு ஒரு பாத்திரம் வச்சாச்சு, நல்லா சூடு ஏறட்டும். எண்ணெயை ஊற்றிக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாயாசம் கெட்டியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க, நான் அதில் பால் சேர்க்க போகிறேன், அதனால் இந்த அளவுக்கு கெட்டியாக வச்சுருக்கேன். இப்போது சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேமியா வெந்து போச்சு. ஒரு அரை கிலோ சர்க்கரை இருக்கும், இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. சர்க்கரை நல்லா கரையட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பையும் இப்போவே சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். சர்க்கரை கரைஞ்சிச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் ஏற்கனவே காய வச்சு ஆற வச்சு வச்சுருந்தேன், பாலை சேர்த்துக்கலாம். இதில் பால் சேர்த்து நமக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு பால் சேர்த்து பதமாக வச்சுக்கலாம். பால் சேர்த்தாச்சு. லைட்டாக ஸ்லோலே வச்சு சூடு பண்ணுங்கள். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது வெட்டி வச்சுருக்கிற கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணலாம். கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு தண்ணியை ஊற்றி காய் வேகிற வரலும் வெயிட் பண்ணலாம். பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூளையும் இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம பாயசம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ரசம் வைக்கலாம். ரசத்துக்கு வந்து பருப்பு தண்ணி எடுத்து இந்த அளவுக்கு ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கையிலேயே. இப்போது மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி தக்காளி ரசம் தான் வைக்கிறோம் நம்ம. காய் நல்லா சாம்பாருக்கு வெந்து போச்சு. இப்போது பருப்பு சேர்த்துக்கலாம். வேக வச்சு வச்சுருக்க பருப்பை கரண்டியிலே மசிச்சு விட்டுருக்கேன். இப்போ பருப்பை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கலாம் பருப்பில். இந்தளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நான். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சாம்பார் எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் சாம்பார். ரசம் தாளிச்சிடலாம். ரசத்துக்கு கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். எண்ணெயில் போட மிளகு சீரகமும்
மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ஒரு 7-8 பல் பூண்டும் போட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். கடுகு வெடிச்சிருச்சு, இப்போது மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு சீரகத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வறுத்தெடுக்கலாம். இப்போது பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்சுருக்கிற தக்காளி ரசத்தை அதிக நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடணும். இப்போது நம்ம சாம்பார் பார்க்கலாம். சாம்பார் கொதிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழையை தூவி ஆஃப் பண்ணிடலாம். ரசம் இந்த அளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அவரைக்காய் பொரியல் செஞ்சுக்கலாம். அவரைக்காய் பொரியலுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிக்குது. இந்த ஸ்டேஜில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கும்போது ஒரு 5-6 பல் பூண்டு நசுக்கி இதிலே சேர்த்துக்கலாம். வெங்காயமும் பூண்டு இந்த அளவுக்கு வதங்கியதும் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது அவரைக்காய் இயந்தலை சேர்த்துக்கலாம். அரை கிலோக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் காய். இந்தளவுக்கு அவரைக்காய் வச்சுருக்கேன். அவரைக்காயை எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். முன்ன வதக்கிறதுக்கு தேவையான உப்பு மட்டும்தான் போட்டோம். இப்போது காய்க்கு தேவையான உப்பை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. அவரைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த கரண்டியால் 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து காயை வேக விடலாம். காய் நல்லா வேகட்டும். ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேம்லே மீடியம் ஃப்ளேம்லே வச்சு கொஞ்ச நேரம் காயை நல்லா வேக விடலாம். இந்த மாதிரி இடையிடையே எடுத்து கிளறி விடுங்க. இப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அவரைக்காய் வெந்து போச்சு. இப்போது கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி ஸ்டவ்லேருந்து இறக்கிடலாம். இப்போது பூசணிக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம். பூசணிக்காய் பொரியலுக்கு தேவையானது இப்போது கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடு ஏறட்டும். இந்த ஸ்டேஜில் கடுகு சேர்த்துக்கலாம். தாளிக்க தேவையான பொருள் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 7-8 பல் பூண்டை நச்சு வச்சுருக்கேன், 2 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், 1 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன்.
கடுகு வெச்சிச்சி இந்த ஸ்டேஜ்ல எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு பூசணிக்காய் எடுத்து சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பூசணிக்காய் சேர்த்துக்கலாம் பூசணிக்காய் சேர்த்து நல்லா எண்ணெயில கொஞ்ச நேரம் வதக்கி விடலாம் பூசணிக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்து எண்ணெயில மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொஞ்ச நேரம் வதக்கி விடலாம் பூசணிக்காய்க்கு தண்ணி நிறைய சேர்த்துக்க கூடாது அதுலயே தண்ணி நிறைய இருக்கும் சும்மா ஒரு கைப்பிடி அளவு தெளிச்சி விட்டா போதும் போட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு கொஞ்ச நேரம் நல்லா வேக விடலாம் இந்த மாதிரி இடையிடையே எடுத்து கிளறி விடுங்க அடுத்து பருப்பு வடை தான் செய்ய போறோம் அதுக்கு கல்ல பருப்பு இந்த அளவுக்கு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இந்த அளவுக்கு காராமணி பருப்பு தட்டப்பயிறுன்னு சொல்வாங்க இந்த காராமணி பருப்பு இந்த அளவுக்கு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இத வந்து பருப்பு வந்து மிஷின்ல கொடுத்து நம்ம அந்த காராமணி உடைச்சி இந்த மாதிரி சுத்தம் பண்ணி நம்ம கழுவி இந்த ரெண்டு பருப்பையும் ஒண்ணா சேர்த்து தான் இன்னைக்கு நம்ம ஒரு வடை செய்ய போறோம் பூசணிக்காய் நல்லா வெந்து போச்சு இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம் கிரைண்டரில் போட்டு கொஞ்சம் குற குறப்பாக இந்த மாதிரி ரெண்டு பருப்பையும் ஆட்டி எடுத்தாச்சு தேவையான அளவு உப்பை நான் கிரைண்டரில் ஆட்டும் போதே போட்டுட்டேன் இப்போது இந்த அளவுக்கு கொத்தமல்லி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் அஞ்சு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் நல்லா பிசைஞ்சு மாவோட நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போது வடையை தட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு பருப்பும் சேர்த்து வடை செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வடையை எப்பொழுதும் போட்டதும் திருப்பி விடாதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டோன்னு அப்புறம் மெதுவாக தூக்கி விடுங்க இந்த மாதிரி வடை ஒரு பக்கம் வந்ததும் மறுபக்கம் திருப்பி விடுங்க வடை நல்லா வெந்து போச்சு இப்போ வடையை எடுத்துடலாம் ஃபைனலாக அப்பளத்தை பொறிச்சு எடுத்துக்கலாம் நீங்களும் இது மாதிரி தை அமாவாசைக்கு இந்த மாதிரி படையல் போடுங்க சாதம் சாம்பார் அவரைக்காய் பொரியல் ரசம் வடை பூசணிக்காய் பொரியல் பாயசம் அப்பளம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி